ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காரை நம்மளோட செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிறதுல என்னென்ன முக்கியமான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸுன்றதை பற்றி பார்க்குறோம். ஒரு 9 கீ பாயிண்ட் இப்போ நான் கொடுக்குறேன், ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து, ஆயில் செக் பண்ணியிருக்காங்களா, லெவல் கரெக்டாக இருக்கா, அதோட கலர் என்ன கலரில் இருக்குது, பிளாக்கா, ஃபுல் பிளாக்கா, தார் மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள். ரொம்ப டார்க்காக இருந்தது, லெவலும் கம்மியாக இருந்ததுன்னா இன்ஜினை வந்து அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்ஜினை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் கேஸ்கெட் வழியாக, அதாவது டாப்போட பாடி அந்த இதுக்கு சைடில் அந்த பைப்புன்னு சொல்லுவாங்க, பீத்தர் பைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக வெளியில் வரக்கூடிய பைப்பு, அதில் ஆயில் கசிவு எதுவும் இருக்கான்னு பாருங்க. கேஸ்கெட் சைடு இன்ஜின் ஓரளவு கிளியராக இருக்கான்றது செக் பண்ணணும். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, பெல்ட்டு, பெல்ட்டும் அந்த வி பெல்ட் வரக்கூடியது, பட்டை பெல்ட்டு எதாக இருந்தாலும் புள்ளி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். புள்ளியோட தேய்மானத்தை வச்சே கண்டுபிடிக்கலாம் உங்களோட வண்டியோட ஆயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, லைஃப் டைம் எப்படி இருக்குன்றது கண்டுபிடிக்கலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ரொம்ப தேய்மான அடி கிராக் இருந்ததுன்னா பெல்ட்டை கூட அவர் சரியாக வந்து மெயின்டைன் பண்ணாத காரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். 3வது பாயிண்ட்டு, ஆயில் இன்ஜின் ஆயில் ஊற்றுற அந்த கேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களோட கையை அப்படி கேப் மேலே அந்த இன்ஜினோட ஹெட்டு அந்த கேப் இருந்த இடத்துல கையை வச்சு லாக் பண்ணுங்கள். இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தர் காரை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், அந்த கையை மேலே வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கிறணும். லாக் பண்ணிவிட்டு உங்களோட கையோட உள்ளங்கை இந்த இடத்துல ஆயில் வந்து ரொம்ப தெரித்து அது மேலே ட்ராப் ட்ராப்பாக வந்து உட்காருதுன்னா அந்த வண்டியை பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. இன்ஜினில் உள்ள வந்து எல்லாமே ஓன் அவுட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த ஆயிலும் 1 or 2 ட்ராப்ஸ் வேணால் இருக்கலாம், ரொம்ப ஒரு மாதிரி செதறலாக மலைச்சாரல் மாதிரி அந்த இடத்துல இன்ஜின் ஆயில் வந்து அந்த இடத்துல அவங்க உள்ளங்கையில் உட்காந்துச்சுன்னா அந்த ஆயில் அந்த இன்ஜின் வந்து கண்டிஷன் மோசமாக இருக்குன்றதுக்கான ஒரு எவிடென்ஸு. அடுத்தது வந்து சைலன்சர். சைலன்சரை வந்து காலையில் இப்போ ஒரு காரை வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஸ்டார்ட் பண்ணியே நிப்பாட்டின்னு இருக்கிற காரில் அது தெரியாது. ஃபஸ்ட்டு காலையில் நீங்கள் தான் அந்த காரை போய் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டை காரை ஸ்டார்ட் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் நேராக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது காரோட பின்பகுதி சைலன்சர் அந்த பைப் லைன் இருக்கு இல்லையா, அந்த பைப்புக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 துளி ட்ராப் தண்ணி வாட்டர் வெளியில் வரும். இது பெட்ரோல் காராக இருந்தால், பெட்ரோல் காராக இருந்தால் வாட்டர் ட்ராப்ஸ் வெளியில் வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது. இன்றைக்கி நீங்கள் வீட்டில் இருக்கிற காராக கூட, நீங்கள் உங்களோட கார் புது காராக இருந்தாலும் சரி, செகண்ட் ஹேண்ட் காராக இருந்தாலும், ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு ரிலேஷன்ஸை வந்து அந்த பேக் சைலன்சரை வாட்ச் பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட் ட்ராப் வாட்டர் ட்ராப்ஸ் வெளியில் வந்துச்சுன்னா இன்ஜின் சூப்பராக இருக்குதுன்னு அர்த்தம். அதான் எக்ஸாம்பிள். வேறு வந்து கருப்பாக வருது, ப்ளூவாக வருது, வெள்ளையாக வருது, அதெல்லாம் ரெண்டாவது. ட்ராப் பெட்ரோல் காராக இருந்தால் கண்டிப்பாக உங்களோட சைலன்சர்லேருந்து வாட்டர் ட்ராப்ஸ் வெளியில் வரணும். வந்துச்சுன்னா அந்த இன்ஜின் சூப்பர் இன்ஜின்றது கன்ஃபார்ம் பண்ணுங்கள். வேறு ஒன்றுமே நீங்கள் பார்க்க வேணாம். சைலன்சர் நல்லா இருந்துச்சுனாலே இன்ஜினோட எல்லா பார்ட்டும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சைலன்சர்லேருந்து டீசல் இன்ஜினாக இருந்துச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் கரும்பு புகை வரும், ரொம்பவும் கருப்பு புகையாக வரக்கூடாது. டார்க் ஸ்மோக்காக வந்துச்சுன்னா டீசல் இன்ஜினை வாங்கக்கூடாது. அதே நேரத்தில் தண்ணி வரலன்னா பெட்ரோல் கார் கண்டிஷன் இல்லைன்னு அர்த்தம். எப்படிப்பட்ட கார், எத்தனை வருஷம் காராக இருந்தாலும், 15 இயர்ஸ் 20 இயர்ஸ்னாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காலையில் வாட்டர் ட்ராப் வந்தே ஆகணும். வரலன்னா இன்ஜினில் ப்ராப்ளம். அடுத்து 5th பாயிண்ட், கூலண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். கூலண்ட் வந்து ஒரு மாதிரி துருப்பிடிச்ச கலரு, ஒரு மாதிரி ப்ரௌன் கலரு, கலங்கலாக இருக்குது, நம்ம அந்த குளத்தில் பார்க்குற தண்ணி மாதிரி இருக்குன்னா இன்ஜினில் ப்ராப்ளம். இது ஃபஸ்ட் எவிடென்ஸ். கூலண்ட் க்ரீன் கலராக இருக்கணும், இல்லைன்னா கூலண்ட் ஆரஞ்சு கலராக இருக்கலாம். துருப்பிடிச்ச மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் இன்ஜின் ப்ராப்ளம்னு அர்த்தம். அடுத்தது 6th பாயிண்ட், காரை ஸ்டார்ட் பண்ணும்போது காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்பீட் பிரேக்கரை ஒரு குண்டு குழியுமாக இருக்கிற ரோட்டில் ஓட்டி பார்க்கணும். சஸ்பென்ஷன் டம்மு டம்மு டம்முன்னு உள்ள சவுண்டு எங்கெங்கேயோ கேட்குது, தகர டப்பா மாதிரி கேட்குதுன்னா தயவுசெய்து அந்த வண்டியை வாங்காதீங்க. காரோட இம்பார்ட்டன்ட்
சொஃபிஸ்டிகேட்டடாக கார் நல்ல லக்ஸுரியாக ஓட்டுற காருன்னா சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷனில் மேஜர் வேலை வந்துச்சுன்னா நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கணும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகவே முடியாது செகண்ட் ஹேண்ட் காருக்கு. அடுத்தது ஏழாவது பாயிண்ட், டயரு சீராக இருக்கணும். டயரோட தேய்மானம் ரொம்ப பக்காவாக இருக்கணும். ஒன் சைடு தேய்கிறது, ஒன் சைடு கார்னர் தேய்கிறது, இந்த சைடு கார்னர் தேய்கிறது, அப்படின்னா அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அது கூட நீங்கள் சரி பண்ணலாம், பட் அதை நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம் வாங்கும்போது. அடுத்தது ஸ்பீடாமீட்ரு வந்து ஒரே ஓனராக இருக்கிறாரான்னு பார்க்கணும். ஸ்பீடாமீட்ரு வந்து 1,50,000 மேலே ஓட்டியிருக்குன்னா கலராக இருக்கணும், இல்லைன்னா கூலண்ட் ஆரஞ்சு கலராக இருக்கலாம். துருப்பிடிச்ச மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் இன்ஜின் ப்ராப்ளம்னு அர்த்தம். அடுத்தது சிக்ஸ்த்து பாயிண்ட், காரை ஸ்டார்ட் பண்ணும்போது காரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்பீட் பிரேக்கரை ஒரு குண்டு குழியுமாக இருக்கிற ரோட்டில் ஓட்டி பார்க்கணும். சஸ்பென்ஷன் டம்மு டம்மு டம்முன்னு உள்ள சவுண்டு எங்கெங்கேயோ கேட்குது, தகர டப்பா மாதிரி கேட்குதுன்னா தயவுசெய்து அந்த வண்டியை வாங்காதீங்க. காரோட இம்பார்ட்டன்ட் சொஃபிஸ்டிகேட்டடாக கார் நல்ல லக்ஸுரியாக ஓட்டுற காருன்னா சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷனில் மேஜர் வேலை வந்துச்சுன்னா நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கணும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகவே முடியாது செகண்ட் ஹேண்ட் காருக்கு. அடுத்தது ஏழாவது பாயிண்ட், டயரு சீராக இருக்கும். டயரோட தேய்மானம் ரொம்ப பக்காவாக இருக்கும். ஒன் சைடு தேய்கிறது, ஒன் சைடு கார்னர் தேய்கிறது, இந்த சைடு கார்னர் தேய்கிறது, அப்படின்னா அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அது கூட நீங்கள் சரி பண்ணலாம், பட் அதை நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம் வாங்கும்போது. அடுத்தது ஸ்பீடாமீட்ரு வந்து ஒரே ஓனராக இருக்கிறாரான்னு பார்க்கணும். ஸ்பீடாமீட்ரு வந்து 1,50,000 மேலே ஓட்டியிருக்குன்னா நீங்கள் ரேட்டை குறைச்சி தான் வாங்கணும். 1,50,000 மேலே வண்டி ஓடி இருக்குன்னா ரொம்ப கவனமாக வாங்கணும். ரெண்டாவது அதுக்கப்புறம் இன்னொரு 1 lakh தான் ஓடும். அதுக்கப்புறம் 2.5 lakh மேலே ஒரு காரோட லைஃப் இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் எல்லா வேலையும் வர தொடங்கிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நெகோஷியேட் பண்ணி வாங்குங்க. எட்டாவது பாயிண்ட் வந்துட்டு ரீபெயிண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கணும். நல்ல காராக இருக்கும், அதை ரீபெயிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரீபெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா ஒன்று ரெண்டு விஷயம், ஒன்று வந்து அவர் கார் மேலே ரொம்ப ஒரு கேரிங் எடுக்கிற ஆளாக இருக்கணும், இல்லைன்னா கார் எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கணும். இந்த ரெண்டு பார்ட்டு தான், எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆகி டிங்கர் வேலை பார்த்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தான் ரீபெயிண்ட்டுக்கு வருவாங்க. ஸோ அதனால் அதை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அது உங்கள் கையில் தான், நீங்கள் கவனிக்க. உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கார் ரீபெயிண்ட் பண்ணுறவங்க அடிக்கடி அவர் பண்ணுறவர்னா ஓகே. இது பித்தபடி நல்ல ஒரு 15 இயர்ஸ் காராக இருந்தால் கூட ஒரிஜினல் பெயிண்டிங் வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்க தான் உண்மையான ஒரு ஓனராக இருக்க முடியும். யாரும் சும்மா போயிட்டு ஒரு 15,000-20,000 கம்ப்ளீட் பெயிண்டிங் கொடுக்க மாட்டாங்க. இது மென்டாலிட்டி, மனுஷங்களோட மென்டாலிட்டி. ஸோ இது இந்த இது பார்த்துருக்குறோம். 9வது பாயிண்ட் என்னென்னா பேப்பர் செக் பண்ணி வாங்கணும். நிறைய ஃபோர்ஜரி நடக்குது, வண்டியை வைக்கிறது, வண்டியை வேறவங்கிட்டிருந்து மாற்றுறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த 9 பாயிண்ட் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வண்டியை வாங்குறதில் கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.